சென்னை கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் படித்த நரசிம்மன் நீட் தேர்வில் 508 மார்க் எடுத்துள்ளார். சிறுவயதிலிருந்தே டாக்டராக வேண்டும் என்பது நரசிம்மனின் கனவு. கடந்த ஆண்டு எழுதிய நீட் தேர்வில் போதுமான மார்க் எடுக்காததால் சோர்ந்து போன நரசிம்மனிடம், நான் இருக்க கவலைப்படாத, திரும்பவும் நீட் தேர்வு எழுதுப்பா என ஊக்கப்படுத்தியது தாய் நாகலட்சுமி. தாய் வீட்டு வேலை செய்தும் தந்தை வெங்கடேசன் ஆட்டோ ஓட்டியும் நகைகள் விற்று கடன் வாங்கி நீட் கோச்சிங் சென்டரில் நரசிம்மனை சேர்த்தனர். எது இம்பார்ட்டண்ட்டு, அதை வந்து எப்படி படிக்கலாம், சார்கிட்ட டவுட் கேட்கறது, நிறைய சால்வ் பண்ண சம்ஸ்லாம், ஃபிசிக்ஸுக்கு பயாலஜிக்கு வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கெமிஸ்ட்ரி வந்து பரவாயில்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக தான் இருக்கும். பெற்றோரின் சிரமத்தை குறைக்க 2000 ரூபாய் சம்பளத்துக்கு பகுதி நேரமாக மருந்து கடையில் நரசிம்மன் வேலை பார்த்தான். அனைவரும் உறங்கிய பிறகு இரவு நேரத்திலும் படித்தான். ஒரு வருட கடின முயற்சியால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். 11:00 ஃபைவ் ஓ கிளாக் வரையும் கிளாஸு முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். சில டைம் வந்து நைட்டு ஃபுல்லாக கூட படிப்பேன். ஏன்னா எனக்கு நைட்டில் தான் இதுவாக இருக்கும், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், அதனால் நைட்லாம் படிப்பேன் லீவ் இருந்துச்சுன்னா. இல்லைனா வந்து அந்த கிளாஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து படிச்சிருவேன். ஆனால் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ண கிடைக்கலனா கூட இன்னொரு வருஷம் நம்ம படிக்கலாம், கண்டிப்பாக ஒரு வருஷம் இருந்து படிக்கலாம். இந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்க வேண்டாம். எனக்கு வந்து அந்த 220 எடுத்தோடனே வந்து எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் 220 வந்ததுக்கப்புறம் கூட சரி நம்ம ரிப்பீட்டர்ஸ் பண்ணலாம், அந்த ஒரு மாதம் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக சேர்ந்து படித்தேன். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்க முடியும். எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எப்படி இருக்கும் சுச்சுவேஷனு, எப்படி எடுப்பாங்க எல்லாம் தெரியும். அவங்க வந்து நம்ம இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து என்சிஆர்டி புக் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. என்சிஆர்டி புக்கு வாங்கிட்டு இல்லைனா வந்து இப்போ லேப்டாப் இருக்குது, அதில் வந்து இது பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதில் படிக்கலாம். என்சிஆர்டிலேருந்து தான் வரும் பயாலஜி. இந்த வாட்டி கூட என்சிஆர்டிலேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்ஸ் கேம்ஸ் கூட நிறைய கேட்டிருக்காங்க என்சிஆர்டிலேருந்து. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக தான் கேட்பாங்க, பயாலஜிலேருந்து அதிகமாக கேட்பாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் என்சிஆர்டிலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அந்த கொரோனா டைமில் கூட அந்த 3 மாதம் டிலே பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க, பண்ணுறா நீட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பதறாத, ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே நான் வீட்டில் கூட சொல்ல, நைட்டு வந்தது ரிசல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ஃபுல்லாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட் சொன்னேன். அப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். உழைப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாத அந்த குடும்பத்தில் சந்தோஷம் பூத்தது. இப்போது கவுன்சிலிங்குக்காக காத்திருக்கின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடும் வழங்கப்பட்டதால் சீட் கிடைக்கும் என நம்புகின்றனர். 2 மகள்களையும் 1 மகனையும் நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோரின் ஒரே லட்சியம். அவங்க வீட்டு வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட 22-23 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டுறேன். 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நைட்டு பார்த்தோன்னா படிச்சுட்டு இருப்பார். 9 மணிக்கு வந்தேன்னா 3 மணி வரைக்கும் நைட்டு படிச்சுருப்பார். 3 மணி 4 மணிக்கு விடிய படிச்சுட்டு இருப்பார். என் மகன் டாக்டர் ஆகி 7க்கு இலவசமாக நல்லா வைத்தியம் பார்ப்பான் என ஆனந்த கண்ணீருடன் சொல்கிறார் தாய். அவன் மார்க் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு அவர் ஆட்டோ ஓட்டி எப்போ என்னை படிக்க வச்சேன். நான் படிக்கல சார், என் பசங்களை படிக்க வச்சிட்டேன். அவங்க நல்லா இருந்த போதும் சார், எனக்கு நல்ல பேர் எடுக்கணும் சார். ரொம்ப சம்பவம் சந்தோஷம். என் பையனை நான் தைரியம் படுத்தினேன் சார். ரொம்ப பண்ணாதுப்பா, நீ தைரியமாக படின்னு தான் சொன்னேன். நான் நல்லா படித்தேன் சார், நல்ல மார்க் எடுத்தான். நைட்டில் தூங்குறதில்ல குழந்தை, மாதம் நல்லா படிப்பான் சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் சார், என் பையன் படிக்கிறது. நைட்டில் தூங்காமல் கொள்ளாமல் பகலெல்லாம் மூச்சுக்குன்னே படிச்சுன்னு இருப்பான். அதனால் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். டிவி கூட நான் கேபிள் கூட நான் போட்டதில்லை சார். என் பையன் படிப்பு தான் எனக்கு வேணும்னு கேபிள் கூட நான் கட் பண்ணிட்டேன் சார். அவன் சந்தோஷம் தான் சார் எங்கள் சந்தோஷம்.